இப்போ வந்து பெண்கள் அதாவது எல்லோருக்கும் வந்து இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேருந்து. இப்போ நீங்கள் முதல் நாளாக பேருந்து வந்து வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு? இப்போ எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு எனக்கு டிக்கெட்டு, எங்கள் ஒய்ஃபுக்கு டிக்கெட்டு இல்லை. காசு 15 ரூபா இல்லை எங்களுக்கு காசு, காலைல வாணான்னு சொல்லிட்டாங்க. சம்மதம் வந்தோம். ஏறும்போது காசு கொடுத்தீங்க நீங்கள்? கொடுத்தோம், வாணான்ட்டாங்க. ஆமாம், நான் இந்த இடத்துல இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தவங்களை பார்த்துருக்கேன், ஒரு அம்மாவை பார்த்துருக்கேன். அவங்க பரிசு தொலைச்சிட்டு என்கிட்ட வந்து பைசா கேட்டாங்க. என்னடா இது, நான் வேறு ஊருக்கு போனேன், என்கிட்ட பைசா இல்லைன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் எடுத்து கொடுத்தப்ப இப்போ அப்போ அவங்ககிட்ட காசு இல்லை, அவங்களால போக முடியாது, இப்போ போக முடியாது அவங்களால. எனக்கு அந்த விதத்தில் வந்து நல்லதாக தெரியுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டிக்கெட்டு காசு வாங்கினாங்களா இல்லை ஃப்ரீயா? ஃப்ரீ. வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு திருவண்ணாமலை டைம்ஸ். சுமார் 1.5 மாசத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க பேருந்து வசதி நம்ம தமிழக அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் இப்போ தாங்க பேருந்தில் வர தொடங்கி இருக்குது. இப்போ பேருந்து சேவை அனுமதி கொடுத்துருந்தோம், பெண்களுக்கு வந்து புதுசாக வந்து சலுகை கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு கேட்டால் மகளிர் அனைவருக்கும் இலவசம் அப்படின்ற வசதி. ஆனால் இன்னும் நிறைய பெண்களுக்கு தெரியல, நம்ம எந்த பஸ்ஸில் தான் போகணும், எவ்வளோ தூரம் நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது, இந்த பஸ்ஸில் ஏறலாமா அந்த பஸ்ஸில் ஏறலாமா அப்படி நிறைய குழப்பத்தில் இருக்கும். அந்த குழப்பத்தெல்லாம் போக தான் இந்த வீடியோவே. ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. பயணிகள் கவனத்திற்கு, பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது முகக்கவசம் அணிய வேண்டும். கண்டிப்பாக சமூக இடைவெளி பின்பற்ற வேண்டும். சானிடைசர் கையில் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. கொரோனா எல்லா தமிழகம் உருவாக்க அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம். அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். திருவண்ணாமலை மண்டலம் சார்பாக, அரசு போக்குவரத்து கழகம் திருவண்ணாமலை சார்பாக பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இப்போ வந்து 45 நாளுக்கு அப்புறம் வந்து இப்போ தான் பேருந்து வசதி நம்ம பண்ணியிருக்காங்க தமிழக அரசு. இப்போ மக்கள் வந்து பஸ் ஏறது வராங்களா? வராங்க சார், வண்டி வர வந்துட்டுருக்காங்க. எவ்ரி 10 மினிட்ஸ் ஒரு வண்டி போயிட்டுருக்கு. 25 சீட்டு சமூக இடைவெளியை பின்பற்றி 25 சீட்டு ஏற்றினு போகிறோம். சார் இப்போ வந்து பார்த்தோன்னா திருவண்ணாமலை அதாவது டவுன் மட்டும் தான் போதும், இல்லை வெளியே அதர் டிஸ்ட்ரிக்லாம் போதுங்க? நம்ம 23 மாவட்டத்துக்கும் வண்டி போதுங்க. அதாவது சேலம் தவிர்த்து நம்ம திருவண்ணாமலேருந்து சேலம் தவிர்த்து பெங்களூர் தவிர்த்து எல்லோருக்கும் வண்டி போகுது. சரிங்க சார். இப்போது மகளிருக்கு வந்து இலவசமான பேருந்து வசதி அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ அது எப்படி பின்பற்றுறோம், அது எப்படி வந்து மக்களுக்கு இன்னும் அது சரியான ஒரு தீர்வு கிடைக்கல, குழப்பமான சூழலாக இருக்காங்க, அது எப்படி வந்து வரணும், எப்படி பஸ் ஏறணுன்றது எதாவது தெளிவாக சொல்ல முடியுங்களா? தமிழக அரசு மூலமா மகளிருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து மகளிருக்கு வந்து முற்றிலும் நகர பேருந்தில் இலவசம். நகர பேருந்து என்பது 35 கிலோமீட்டர் வரைக்கும் இயக்கப்படுவாங்க, அதில் முற்றிலும் இலவசம். திருநங்கைன்றதுக்கு அவங்களுக்கு இலவசம் கொடுத்துருக்காங்க. திருநங்கைகள் அவங்க பயன்படுத்திக்கிறவங்க வந்து சர்டிஃபிகேட்டு, டாக்டருடைய மருத்துவ சான்றிதழ் தான் பயணம் செய்யணும். அதை காமிச்சா போதும் அவங்ககிட்ட இலவசமாக பயணம் பண்ணலாம். அதுக்கடுத்தது மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசம் கொடுத்துருக்கு அரசாங்கம். அதை பயன்படுத்திக்கணுன்னா டாக்டர் சர்டிஃபிகேட்டு வச்சுருக்கணும். மாற்றுத்திறனாளி ரொம்ப முடியாத மாற்றுத்திறனாளி தான் அவங்களோட உடன் பயணிக்க ஒருத்தருக்கு அரசாங்கம் அலோவ் பண்ணுது. அவருக்கு உண்டான சர்டிஃபிகேட்டு அவங்க கூட வச்சுருக்கணும். இவர் இவரால் தன்னிச்சையாக செயல்பட முடியாது, இவர் கூட ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் பரிந்துரை பண்ணாலும் அவருக்கும் இலவசம். சரிங்க சார். இப்போது வர பேசஞ்சர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க எந்த மாதிரியான விதிமுறைகளை கடைபிடிக்கணும் நீங்கள் கட்டாயப்படுத்துகிறீங்க? சமூக இடைவெளி பின்பற்ற சொல்லி அறிவுரை தான் வழங்குது. அவங்க வந்து மாஸ்க் அணிய சொல்கிறோம், கண்டக்டர்கிட்ட கொடுத்து சானிடைசர் கொடுக்க சொல்கிறோம். வந்து நிற்கிற வண்டிக்கு அந்த கிருமி நாசினி தெளித்து வண்டியை க்ளீன் பண்ணி அனுப்புகிறோம். சார் பெண்களுக்கு வந்து இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு பேருந்து வசதி சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த பேருந்தில் ஏது எனக்கு இலவசம் எப்படி அவங்க தெரிஞ்சுப்பாங்க, அதுக்கு ஏதாவது நீங்கள் வந்து ஒரு அடையாளப்படுத்திருக்கீங்களா? நகர பேருந்துக்கு இலவசம் என்பது அரசாங்கம் மூலம் அறிவுரை கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஒவ்வொரு நகர பேருந்திலையும் ஃப்ரண்ட்டு கண்ணாடியில் மகளிருக்கு இலவசம் என்பது அதில் நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். சார் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம திருவண்ணாமலையிலேருந்து எவ்வளோ தூரம் வந்து நம்ம அந்த பெண்கள் வந்து இலவசமாக பயணம் செய்யலாம், அதுக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டர் கணக்கு இருக்குங்களா? நம்ம நகரத்தடம் என்பது 35 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஏக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு திருவண்ணாமலை டு சாத்தனூர் டேம் வண்டி ஓடுறோம், அது வரைக்கும் அவங்க பயணிக்கலாம். இந்த பக்கம் எடுத்துகிட்டா திருவண்ணாமலை டு செங்கம் பயணிக்கலாம், அது வரைக்கும் பயணிக்கலாம். இந்த பக்கம் எடுத்துகிட்டா திருவண்ணாமலை டு போலூர் பயணிக்கலாம். இந்த பக்கம் எடுத்துகிட்டா திருவண்ணாமலை டு வேட்டவளம் வரைக்கும் டவுன் பஸ் இயக்குறாங்க. அந்த 4 பக்கமும் டவுன் பஸ் போகுது. அந்த டவுன் பஸ் இயக்கிற 35 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க இலவசமாக பயணிக்கலாம். சரிங்க சார். இப்போ பெண்களுக்கு ஏதாவது பாஸ் சிறப்பு பாஸ் ஏதாவது இருக்குதுங்களா, இல்லை அவங்க டேரெக்டாக வந்து அப்படியே ஏறலாங்களா? பெண்களுக்குன்னு தனியாக பாஸ் இல்லை, அவங்களுக்கு அப்படியே அவங்க லேடிஸு வந்தாலும் அப்படியே ஏறிக்கலாம், அவங்கள்ட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க. பார்த்தீங்களா, திருநங்கைக்கும் மாற்றுத்திறனாளிக்கு மட்டும்தான் பாஸ், லேடிஸும் அப்படியே ஏறிக்கலாம். சார் இப்போ வந்து போதுமான அளவு பஸ் வசதி இங்கே இருக்குங்களா சார் நமக்கு? எல்லா பாயிண்ட்லையும் போதுமான அளவுக்கு வண்டி வசதி இருக்குது சார். எந்த ஊருக்கு வண்டி இல்லாமலாம் இல்லை, எல்லோருக்கும் வண்டி வச்சுருக்கோம். பொதுமக்கள் வந்து இந்த மகளிர், குறிப்பாக மகளிர் வந்து
இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி ஒத்துழைப்பு நல்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசு போக்குவரத்து கழகம் திருவண்ணாமலை சார்பாக மக்களிடம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். சார், நல்ல ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க சார். ரொம்ப ஈஸியாக எல்லாரும் புரிய மாதிரி விளக்கம் கொடுத்தீங்க. ஸோ திருவண்ணாமலை டைம்ஸ் சார்பாகவும் நம்ம திருவண்ணாமலை மக்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சிடும் சார். நன்றி. இப்போ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வந்து வேண்டால். எங்கேருந்து வரீங்க? நான் வந்து கலர்பாளையம் அப்படின்ற கிராமத்துலேருந்து வரேன். இப்போ திருவண்ணாமலைக்கு வரீங்க. இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இலவசம்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு எவ்வளோ பயனுதாக இருக்கும்? உங்களோட தாய்மார்கள் வயதானவராக இருப்பாங்க நம்ம ஊரில் கூட, அவங்களும் இன்றைக்கி முதல் நாள் பேருந்து வந்திருப்பாங்க. அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட இதை பற்றி? இலவசமாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சொல்லியிருக்காங்களா? சொல்கிறத விட நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நான் இந்த இடத்துல இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தவங்களை பார்த்துருக்கேன், ஒரு அம்மாவை பார்த்துருக்கேன். அவங்க பரிசு தொலைச்சிட்டு என்கிட்ட வந்து பைசா கேட்டாங்க. என்னடா இது, நான் வேறு ஊருக்கு போனேன், என்கிட்ட பைசா இல்லைன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் எடுத்து கொடுத்தப்ப இப்போ அப்போ அவங்ககிட்ட காசு இல்லை, அவங்களால போக முடியாது. இப்போ போக முடியும் அவங்களால. எனக்கு அந்த விதத்தில் வந்து நல்லதாக தெரியுது. திடீர்னு நம்மக்கிட்ட காசு இல்லைனாலும் ஒரு எமர்ஜென்சியாக நம்ம போகணும் அப்படின்னா நம்ம போகிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்றீங்க. அக்கா, இப்போ வந்து பேருந்து வசதி, அதாவது பெண்களுக்கெல்லாம் இலவசம் பேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இலவசமாக பயணிக்கிறீங்களா? இலவசமாக பயணிக்கிறோம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சின்னம்மாப்பா. எங்கேருந்து வரீங்க நீங்கள்? இப்போ குளத்துலேருந்து வரேன். கறி குளத்து. இப்போ எங்கே திருவண்ணாமலைக்கு வந்திருக்கீங்க? திருவண்ணாமலைக்கு வந்தோம். சரிங்கம்மா, இப்போ எப்படி உங்களுக்கு காசு வாங்கினாலும் ஃப்ரீயா? ஃப்ரீ தான். ஃப்ரீ தான். ஆ, இப்போ இந்த ஃப்ரீயாக வாங்கினாங்க, ஃப்ரீ இப்போ உங்களுக்கு பேருந்து வசதி கொடுத்தாங்களே, எவ்வளோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ பயனாக இருக்குது உங்களுக்கு? காசு 15 ரூபா. இல்லை எங்களுக்கு காசு காலைல வாணான்னு சொல்லிட்டாங்க. சும்மா தான் வந்தோம். ஏறும்போது காசு கொடுத்தீங்க நீங்கள்? கொடுத்த வாணான்ட்டாங்க. ஆமாம். நீங்கள் என்ன ஊர்லேருந்து வரீங்க? கைக்குளம். கறிக்குளம் வரீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டிக்கெட் புக்கு காசு வாங்கினாங்களா இல்லை ஃப்ரீயா? ஃப்ரீ. ஃப்ரீ. என்ன சொன்னார் கண்டக்டர்? என்ன சொன்னார்? வாணான்னு சொல்லிட்டாரு. இது எப்படி வரவேற்கிறீங்க நீங்கள்? எனக்கு தெரிஞ்சு இது நல்ல விஷயம்தான். ஜென்ஸுக்கு கொடுக்கறதோட லேடிஸுக்கு கொடுத்து நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கு நீங்க. ஆமா. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். இப்போ வந்து பெண்கள், அதாவது எல்லோருக்கும் வந்து இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேருந்து. இப்போ நீங்கள் முதல் நாளாக பேருந்து வந்து வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு? சந்தோஷமாக இருக்குது. முன்ன ஆர்டர் போய் வாங்கினு வருவோம் ஆஃபீஸில். என்ன ஆர்டர்? எதுக்கு? சர்டிஃபிகேட்டு. இது வந்து ஊனமுற்றோர். ஊனமுற்றதுக்கு இங்கே பாஸ் வாங்கிக்கணும் வருவேன். இப்போ காலையில் கேட்டாங்க, எங்கள் ஊர் பாலாந்தர்லேருந்து வர ஒரு 30 நம்பர் வண்டி. நான் இப்போ வாங்கலை சார், இதுதான் இலவசம்னு சொல்லிக்கிறாங்கன்னு ஒன்று வாங்கலை போய் அப்படின்னேன். சரி வாணாமான்ட்டு காசு வாங்கலை. இதுக்கு முன்னாடி இருந்தால் இலவசம் அந்த பாஸ் இருந்தால் தான் உங்களுக்கு அலோடு? ஆமாம், 2 வருஷம் வாங்கி வச்சுருந்தேன் பாஸ், இப்போ எடுக்க கிடையாது. அவரே இவர் நம்பர்லாம் போட்டு கொடுப்பாரு, அவங்க போட்டு கொடுப்பாங்க எனக்கு ஊனமுற்ற ஆஃபீஸில். இப்போ அதெல்லாம் இல்லை, நல்லதாக இருக்குது, போதும் அது. ஆமாம் சார். இப்போ எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு எனக்கு டிக்கெட்டு, எங்கள் ஒய்ஃபுக்கு டிக்கெட்டு இல்லை. அதான் சார், இது ரொம்ப நல்லா இருக்குது. கார் மீட் பண்ண எப்போ வந்தாலும் நீங்கள் ரெண்டு பேர் டிக்கெட் போட்டு தான் வருவீங்க? இப்போ இல்லை சார். ஆமாம், பயனுள்ளதாக தான் இருக்குது. நல்லா இருக்குதுங்க சார், இந்த மாதிரி தான் இருக்கணும். நன்றி. என்ன நேரங்களா வீடியோ முழுசாக பார்த்தீங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி திருவண்ணாமலை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் திருவண்ணாமலை டைம்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.